தமிழகத்தில் அமைதி, வளம், வளர்ச்சி என்ற முப்பெரும் கோட்பாட்டின் அடிப்படையில் சுதந்திரத்தின் பயனை அனைவரும் பெறும் வகையில் பல்வேறு திட்டங்கள் மூலம் அனைத்து துறைகளிலும் தமிழகம் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். புனித ஜார்ஜ் கோட்டையில் சுதந்திர தினத்தையொட்டி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அவர் உரையாற்றினார். தமிழக அரசின் சார்பில் நிறைவேற்றப்படும் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டார். அப்போது நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் 16,000 ரூபாயிலிருந்து 17,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக அறிவித்தார். மேலும் அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் குடும்ப ஓய்வூதியம் 8,000 ரூபாயிலிருந்து 8,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று குறிப்பிட்டார். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஊரடங்கினால் ஏற்பட்ட பாதிப்புகளை களைய இதுவரை 7,043 கோடி ரூபாய் கடன் ஒப்புதல் வழங்கப்பட்டு நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் முதல் ஜூன் வரையிலான 3 மாதங்களில் புதிய முதலீடுகளை ஈர்த்து புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கியதன் மூலம் தமிழகம் நாட்டிலேயே முதலிடத்தில் உள்ளதாக மும்பையைச் சேர்ந்த ப்ராஜெக்ட் டுடே என்ற நிறுவனம் தமது ஆய்வில் தெரிவித்துள்ளதாக கூறினார். குடிசையில்லா நிலையை உருவாக்க கடந்த 9 ஆண்டுகளில் சுமார் 2 லட்சம் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் வீடுகள் 7,540 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். நகர்ப்புற உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் 11 நகரங்கள் 10,451 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். தமிழர்களின் நாகரீக தொன்மையை உலகுக்கு பறைசாற்றும் கீழடியில் 12,21,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் உலகத்தரம் வாய்ந்த அகழ்வைப்பகம் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். ஒரே ஆண்டில் தென்காசி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, செங்கற்பட்டு ஆகிய 5 புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஒவ்வொரு வீட்டு நுகர்வோருக்கும் 100 யூனிட் மின்சாரம் விலையில்லாமல் வழங்கப்படுவதன் மூலம் சுமார் 2,10,00,000 குடும்பங்களுக்கு மேல் பயன்பெற்று வருவதாக கூறினார். குறிப்பாக 100 யூனிட்டுக்குள் மின் நுகர்வு செய்யும் சுமார் 70,00,000 ஏழை எளிய குடும்பங்களுக்கு தொடர்ந்து விலையில்லா மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2011 முதல் இதுவரை அமைக்கப்பட்டுள்ள 2,20,000 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 67,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். கொரோனா பொது முடக்கத்தால் பள்ளிகள் திறக்கப்படாத நிலையில் 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களே தங்கள் பாடங்களை வீட்டிலிருந்தே தொடர்ந்து கற்றுக்கொள்ள கல்வி தொலைக்காட்சி மூலமாக காணொலி பாடங்கள் ஒளிபரப்பப்பட்டு வருவதாக கூறினார். உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில் 49% எட்டியதன் மூலம் தமிழகம் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று பெருமிதம் தெரிவித்தார். குடிமராமத்து திட்டத்தை விவசாயிகளின் பங்களிப்புடன் கடந்த 4 ஆண்டுகளில் 1,433 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 6,278 நீர்நிலைகளில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டின் உணவு பாதுகாப்பினை உறுதிப்படுத்திட தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, கடலூர் மாவட்டங்களில் உள்ள காவிரி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் இப்பகுதிகளில் வேளாண்மைக்கு நேரடியாக பாதிப்பு தரும் எந்த தொழிற்சாலைகளும் திட்டங்களும் பயன்படுத்த முடியாது என்பதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். ராமநாதபுரம், விருதுநகர், திண்டுக்கல், நீலகிரி, அரியலூர், நாகப்பட்டினம், கள்ளக்குறிச்சி, திருவள்ளூர், திருப்பூர், நாமக்கல், கிருஷ்ணகிரி ஆகிய 11 மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் மருத்துவராக்கும் லட்சியத்தை நிறைவேற்றும் வகையில் நடப்பாண்டு முதல் மருத்துவ படிப்பில் உள் ஒதுக்கீடாக 7.5 விழுக்காடு வழங்க தமிழக அரசு முடிவு செய்து சட்டம் பிறப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். கொரோனா தடுப்பு பணிகளில் தமிழக அரசு தொடர்ந்து சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் கூறினார். இப்பணிகளில் ஈடுபட்டு வரும் அரசு துறை ஊழியர்கள் மற்றும் அரசு சாரா தன்னார்வலர்கள் அனைவரையும் தாம் பாராட்டுவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாடு புத்தாக்க திட்டத்தின் கீழ் ஊரக தொழில்களை மேம்படுத்தவும் வருமானத்தை பெருக்கவும் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 140,000 பயனாளிகள் பயன்பெறும் வகையில் கொரோனா சிறப்பு நிதி உதவி தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் அரசு சார்பில் செய்து முடிக்கப்பட்ட பணிகள் குறித்து குறிப்பிட்ட முதலமைச்சர் தொடர்ந்து மக்களுக்கான நலப்பணிகள் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார்.